பரபரப்பான நகரம். 24 மணி நேரமும் போக்குவரத்து வசதி. அந்த நகரத்தில் ஒருத்தன் எது செஞ்சாலும் தனக்கு சாதகமாகவே பண்ணுவான். வேலைக்காகத்தான் சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தான். ரொம்ப நாளா அவன் எதிர்பார்த்த மாதிரியே தேடிக்கிட்டு இருந்த ஒரு வேலை அவனுக்கு கிடைக்க போகுது. இன்று அவனுக்கு நேர்காணல். காலையில 9 மணிக்கு அலுவலகத்திற்கு வர சொல்லியிருக்காங்க. 9 மணினா 9 மணிக்கு போகணும்னு அவசியம் இல்லை, 10 மணிக்கு போனாலும் உள்ள விடுவாங்க. நினைச்ச நேரத்துக்கு வேலைக்கு போகலாம், நினைச்சா கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் அவன் நினைச்ச மாதிரியான வேலையும் கூட. அதுக்காகவே காலையில 8 மணிக்கெல்லாம் கிளம்பி பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கிறான். அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அவனோட ஆபீஸ்க்கு செல்ல குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். இப்போ முதல் பேருந்து வருது, அதுல உட்கார இடம் இல்லை. இரண்டாவது பேருந்து வருது, அதுவும் கூட்டமா இருக்கு. பேருந்தின் மீது தப்பில்லை, காரணம் எப்பொழுதும் காலை பொழுதில் 9 மணி வரை ஒரே கூட்டமாகத்தான் இருக்கும். எல்லோரும் வேலைக்கு செல்லும் நேரம் என்பதால் இவனும் நிற்கிறான் பேருந்து நிறுத்தத்தில். ஏதாவது ஒரு பேருந்து கூட்டமில்லாமல் உட்கார இடம் இருந்தால் எப்படியாவது உட்கார்ந்து போயிடலாம் என்று. நேரம் ஆகுது, இப்போ மணி 8:30. அவன் எதிர்பார்த்த மாதிரி பேருந்து இன்னும் வரல. அதே இடத்தில் நின்று கொண்டே காத்திருக்கிறான். எதிர்பார்த்தபடியே பேருந்து வருமா என்று. நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. இப்பொழுது 9:00. இவனை ஒரு மணி நேரமா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டீ கடைக்காரர், தம்பி நானும் பார்க்கறேன், ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிற, எங்க போகணும் என்று கேட்க, அவனும் அதற்கான விவரத்தை சொல்ல, என்னப்பா பஸ்ல 1 மணி நேரம் நின்றுட்டு போக சோமேறித்தனப்பட்டு பஸ் ஸ்டாப்லேயே 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கிய என்று சொல்லி முடிக்க, அவன் எதிர்பார்த்த காலியான பேருந்து வருது. அண்ணா பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக கிளம்பி விட்டான். நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா காத்திருப்பு அவசியம்தான். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ஒன்று நம்ம நேரத்தை விட அதிகமான மதிப்புள்ளதாக இருக்கணும். காலம் பொன் போன்றது.